முன்னாள் தமிழக அரசு மத்திய அரசு நூத்து கோடி ஸ்டெர்லைட் நூத்து கோடி ஸ்டெர்லைட் ஆலையை மூட கோரி ஆலையை மூட கோரி தமிழக மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய காவல்துறையை கண்டிக்கிறோம் நியாயம்தானா லட்சம் மக்கள் கூடுவோம் ஸ்டெர்லைட்டை மூடுவோம் குற்ற தமிழக அரசு புற்று நோக்கி சாவதா ஓராடி வாழ்வதா எடப்பாடி அரசு உங்கள் போக்கு நியாயந்தானா அச்சமில்லை 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 அச்சம் என்பதில்லையே அச்சமென்பதில்லையே உச்சி மீது வான் இடிந்து உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலோ வீழுகின்ற போதிலோ அச்சமில்லை 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 அச்சம் என்பதில்லையே அச்சமென்பதில்லையே தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரி கடந்த பல மாதங்களாக அமைதியான முறையில் போராடி கொண்டிருந்த மக்களுடைய கோரிக்கையை சரியாக பரிசீலிக்காமல் அலட்சியமாக இருந்த அந்த அரசை கண்டித்து ஒரு மௌனமான முறையில் போராட்டம் நடத்திய தூத்துக்குடி பொதுமக்கள் மீது தமிழக காவல்துறை வெறித்தனமாக வேட்டையாடி ஒரு 14 அருமையான உயிர்களை பழிவாங்கி இருப்பதை ஜாக்டர் ஜியோ வன்மையாக கண்டிக்கிறது. இத்தகைய வெறிச்செயல் என்பது ஏதோ ஒரு சர்வாதிகார நாட்டில் இருப்பது போன்ற ஒரு துணியை ஏற்படுத்துகிறது. ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்ற ஒரு நியாயமான கோரிக்கையை பரிசீலிக்காமல் மாவட்ட காவல்துறை இப்படிப்பட்ட அனுமதி அளித்தது மக்களை வேண்டுமென்றே தெருவுக்கு இழுத்து அவர்கள் மீது இத்தகைய துப்பாக்கிச் சூட்டை நடத்தியது என்பது ஒரு அராஜகமானது. இதில் துப்பாக்கி சூட்டுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதிலே முதலிலே விசாரணைக்கு முன்னாடி இந்த நிகழ்வுக்கு காரணமான மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும். இதனுடைய அனைத்து நிகழ்வுகள் குறித்தும் உச்சநீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையின் கீழே ஒரு சரியான விசாரணை என்பது நடத்தப்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். ஸ்டெர்லைட் ஆலையை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று மாநில அரசும் மத்திய அரசும் செயல்படுவார்களானால் மக்கள் மத்தியிலே அவர்கள் தோலுரித்து காட்டப்படுவார்கள். இந்த போராட்டம் என்பது ஜாக்டர் ஜியோ மக்களுடைய உரிமைக்கான போராடுவதற்கான உரிமை என்ற அடிப்படையிலே பார்க்கிறது. இதற்கு உயிர் நீத்த 14 மேற்பட்ட உயிர்களுக்காக ஜாக்டர் ஜியோ தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்திற்கு தகுந்த நிவாரணத் தொகை வழங்குவதோடு குடும்பத்திற்கு ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் ஜாக்டர் ஜியோ சார்பாக வைத்துக் கொள்கிறோம்.